நினைத்தாலே இனிக்கும் டிசம்பர் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி இப்போ போட்டி நடக்கிறதுக்காண்டி சாம்பிளை கொண்டு போனவன் சரி அங்கே கொண்டு போகிற சமயம் அதாவது பொம்மியும் ஸ்வீட்ஸை கொண்டு போகிறாங்க அதிரசத்தை அதேமாதிரி தமன்னா மனோஜும் அதிர அதிரசத்தை கொண்டு போகிறாங்க அந்த சமயம் ஒரு பக்ஸில் அப்படியே கொடுக்குறாங்க அங்கேயும் தமன்னா மனோஜிட்ட சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டா என்ன பிளான்ண்ட அந்த பாக்ஸ் இருக்குந்தானே போக்ஸுக்கு முன்னால் அந்த பேர் ஒட்டி இருக்கும் அந்த பேர் ஒட்டுனதுக்கு முன்னால் பொம்மின்றி ஒட்டி கிடக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் தமிழ்நாண்டு போட்டும் தண்டை பேருக்கு பதிலாக தண்டை தாங்க செஞ்ச ஸ்வீட்ஸுக்கு மேலே பொம்மின்ற பேரும் போட்டு இருக்கிறதக்க மாதிரி அங்கே ஒரு ஆளை அடியால் பிடிச்சி செட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அடியால் என்ன செய்யறானுட்டா போ எல்லோரும் குடிப்பா இருந்தானே போயிருந்தாங்க ஒரு சாம்பிள் சாம்பிள் கொடுக்க என்ன செய்கிறான்னா அந்த அடியால் டக்குன்னு மாற்றுறான் அதாவது அந்த சாம்பிளே டெஸ்ட் பண்ண வர்றாள் அவர் இன்னும் வரையில் வேற கொஞ்சம் கழிச்சு தான் அதுக்கு அதுக்கிடையில் இவர் அந்த அடியால் டக்குண்டு அந்த இதை மாத்துறான் பே நேமை ஸ்டிக்கரை மாற்றி நேமை மாற்றுறான் அப்போ என்ன நடக்க போதோண்டா அப்படி மாற்றி போட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இவருக்கு போடுறான் மேனேஜுக்கும் சரியா மேனேஜுக்கும் மேனேஜின்னு சொல்கிறார் அப்படி சக்ஸஸ் ஆண்டு அவன் வந்து வெளியில் வந்து கையைங்க காட்டிட்டு போகிறான் இந்த வீடியோவை மேனேஜ் என்ன செய்யறேன்னா தம் நான் காட்டி ரெண்டு பேரும் சிரிக்கணும் நாங்கள் அம்மில் போய் மண்ட்டு அவள் என்ன போட்டு உடனே என்ன செய்யறேன்னா தவர் அங்கே எல்லோரும் இப்போ இந்த ரிசர்ச்சு காண்டி தான் இப்போ வெயிட் பண்ணிடுவான் ஸோ அங்கே இவர் வாரர் ஹெல்த் சரி அந்த ஹெல்த்திட்ட சாம்பிளை டெஸ்ட் பண்ணார் ஆள் வாரர் வந்து டெஸ்ட் பண்ணுறார் அப்போ அங்கே பொம்மி செஞ்சு வீட்டுக்கு மேலே பட் மேனோச்சு பேர் தான் கிடையாது பெண்ணு செய்கிறாண்ட அடுத்த சாப்பிட்டு சாப்பிட்டுப்பார் அம்மா நல்ல சுவையாக இருக்குது இது என்னங்க பத்தாயிரம் பார்சல் பிக் பண்ண பேக்கெட் பண்ணணும் ஆட்ரு கொடுத்து விடானு சரி அவனும் வந்து யார் மேனோஜ் அண்டு மேனோச் அண்டு சொல்லி போட்டு அவைக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்களாம் ஒரு பத்தாயிரம் ஓட்ரு தரவன்கிட்ட சரியா அப்போ இவர் ரெண்டு பேரும் சிட்டிக்கிறோம் நல்லா அது வேஸ்டண்டு தன்ட தம் தான தமிழ்னாவையும் பொம்மியை சி இல்லை தமன்னாவையும் சித்தாத்தையும் நல்லா போட்டு கலாச்சி போட்டு போயினோம் ஓகே அப்போ இவர் ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் நல்ல நல்ல ஸ்பிட்டாக வீட்டை போயினோம் அதே மாதிரி தமிழ்னா இவர் பொம்மி சித்தாத்தாக்களும் சரியான கவலை சரியா ஓகே ஒரு மாதிரி ஒரு என்ன கடல வேலை செஞ்சு வேண்டிட்டுனா அப்போ வீட்டை தாத்தா பலர் மாதிரி சொல்கிறார் இப்போ பொம்மி பொம்மி ஜெயிச்சு போட்டு வருவாள் சந்தோஷம் வேறு இதை தட்டு ரெடி பண்ணி வைக்கிண்டு அப்போ அவன் சரி ஓகேண்டு வெறும் வாசலையே பார்த்து கொண்டுருக்குற கேட்டு அப்போ அங்கே வார் காரில் ஒரு கார் வருது அப்போ பாட்சுமே திறந்து விடுறான்னு அவங்க பார் ஆடலாருண்ட அங்கே தமன்னாவும் மேனோச்சம் அப்போ வழியில் வந்து மேனோஜ் தமன்னா சொல்கிறாங்க இப்போ பேர் ரெண்டு சொல்லி போட்டு மனோஜ் வச்சு கத்துறாரு அப்பா தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன் போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்போ தாத்தாவுக்கு ஒரு மேரி போட்டுது அப்போ தமிழை சொல்கிறாங்க அப்படியும் தாத்தா நெச்சுருப்பார் பொம்மி தான் ஜெயிச்சுண்டு வந்தவாள் வந்துடுவான்ண்டு ஆனால் அவளுக்கு தெரியாது என்ன கல என்ன நடந்ததுண்டு ஸோ அவட்ட நேரப்பே தோல்யாக போட்டுன்னு சொல்லி போட்டு சிரிக்கிறாங்க சரி அப்போ இவர் வர பத்மாவான் ஜெயிச்சு பிடிவோம் மேனேஜ் வச்சு நல்ல சந்தோஷமாக பாரமதியும் போய் யாரும் எடுத்துட்டு உள்ள வரினம் அதே மாதிரி வந்திருக்க அங்க சொல்லினம் தமிழ்நா அங்கே விரும்புறேன் சித்தார்த்தும் பொம்மையும் பாரியம் சோகத்தோட அப்போ தாத்தா சொல்கிறார் இந்த போட்டியில் ஜெய்ஜாலண்ட்ரண்ட மனோஜ் தமன்னாதான் ரைட் மனோஜ் தமன்னாதன் நீ தான் இந்த வந்து சொல்கிற ஸோ வெறுக்கு சோவமா போகுது சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் போட என்ன செய்யணும் மாட்டேன் உடனே அந்த கதிரெடுத்துக்கின்னு வாட் சொல்கிறார் அப்போ கதிரை எடுத்துன்னு வைங்க கதிரை எடுத்துன்னு வைக்க இந்த இருறான்ட்டு மனோஜ் சொல்கிறார் அப்போ மனோஜ் சொல்கிற நான் இந்த போட்டியில் ஜெயித்தது இந்த கதைகளில் உட்காடுறதுக்காண்டி இல்லை இதெல்லாம் நான் ட்விட்ஸ் ட்விட்ஸ் ஆரம்பிக்குது என்ன என்ன அங்கே எங்கட இந்த பிள்ளத்தாச்சியோட கிடைச்சி விட்டு அந்த விட்டே இருந்து ஸோ அவ காண்டித்தான் எங்கள்ட அம்மா காண்டித்தான் நான் இந்த போட்டியில் ஜெயித்தே நான் அப்படியாரு எனக்கு இந்த இது கிடைச்ச மாதிரி பாசம் இல்லாட்ட பாசம் கிடைச்ச மாதிரி அம்மாவுக்கும் கிடைக்கும்மெண்ட்டு அந்த சமயம் அவங்க அம்மா வராங்க வந்து காரில் இறங்கி வந்து உள்ளே வராங்க அப்போ வேற கேவர் மேனேஜ் அம்மா ஆண்டு கூப்பிட்றாரு அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்கினா அம்மா உள்ளுக்கு வராங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி அதுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது ஸோ அப்படி இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்